நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. தாமிரபரணி வாசக வட்ட தலைவர் முனைவர் சரவணகுமார் இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்தினார். கங்கை கொண்டான் நூலகர் பாமாவதி வாழ்த்துரை வழங்கினார். சுரண்டை அரசு கலை கல்லூரி பேராசிரியை விஜயலட்சுமி முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். திருநெல்வேலி அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி தலைமை வகித்து மாணவர்களுக்கு ஊக்க உரை நிகழ்த்தினார். கதை சொல்லும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி நிறைவாக நூலகர் அகிலன் முத்துக்குமார் நன்றி கூறினார். வாசகவட்ட உறுப்பினர்கள் இசக்கி சாமிநாதன், பிரம்மநாயகம், சையது இஸ்மாயில், பொன்னையா மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புத்தகங்களை படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களோட குணாதிசயங்களே மாறும். ஒரு கதையில் நீங்கள் ஒன்று ஒரு கேரக்டரை நீங்கள் படிக்கிறீங்க, அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை நீங்கள் படிக்கிறப்போ அந்த கதாபாத்திரம் தப்பு பண்ணிச்சுன்னா நீ மனசில் என்ன எதிர்ப்பேன், நாம் இது மாதிரி இருக்கக்கூடாது. சில கதாபாத்திரம் நல்லது பண்ணுறப்போ உனக்கு என்ன தோணும், நாம் இது மாதிரி இருக்கணும். அதாவது இப்பவுமே ரத்னங்கள்லாம் நிறைய இருக்காது, குறையதான் இருக்கும். அது மாதிரி தன்னுடைய குறைவான உரையால் நிறைவான அறிவையும் ஆற்றலையும் தந்திருக்கின்ற கங்கை கொண்டான் கிளை நூலகர் அவர்களுக்கு தாமிரபரணி வாசகர் வட்டம் மற்றும் திருநெல்வேலி சந்திப்பு கிளை நூலக மீனாட்சிபுரத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை பலத்த கரகோஷத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த விழாவிற்கு தலைமையேற்று நம்மை எல்லாம் மகிழ்வித்து இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அரசு அருங்காட்சியகம், திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியர் அருமை சகோதரி செயல் வீராங்கனை என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை உள்ளபடியே இந்த மகளிர் தினத்துக்கு அழைத்தது ஒரு சாலச்சிறந்த ஒரு வெற்றிக்கு அடையாளம். திருமதி சிவ சத்தியவள்ளி அவர்கள் இப்பொழுது உங்களிடம் சில வார்த்தைகள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நிறைய கதை சொல்லியிருக்கீங்களா? யார் கதை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நீங்களா சொல்லி, நீங்களா படிச்சிருக்கீங்க? யாராவது கற்பனையில் கதை சொல்லியிருக்கீங்களா? இல்லை. சரி, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கற்பனையாக ஒரு விஷயம், சரியா? யாராவது நமக்கு கதை அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நம்ம உங்களோட ஃப்ரெண்டு டோரா சொல்லி கொடுத்துருக்கோம், அப்படிதானே? டோரா, புஜ்ஜி, சோட்டா பீம் இவங்கெல்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. அதுலேருந்து எடுத்துக்கோங்க, அதுலேருந்து. ஏன்னா எல்லா கதைகளுக்குமே ஒரு கரு கண்டிப்பாக வேணும். அதே தான் நம்மளோட வாழ்க்கைக்கும். அவங்க எதாச்சும் ஜமீன்தார் பார்க்கணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. அப்போது குடும்பத்தில் யாருமே காணும் ஜமீன்தார் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து படகு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது படகு ஒரு நாளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அதுதான் உடஞ்சிருந்துச்சு, நீங்கள் எப்படி ஊருக்கு அனுப்பிங்க அப்படின்னு கேட்டாங்க. அனைவருக்கும் கால் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடவுள் நன்றி. அதாவது இந்த சிறப்பாக நடந்தது கடவுள் காரணம். உலக மகளிர் தினத்துக்கு, மகளிர் தினத்துக்கு அனைவருக்கும் மகளிர் வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான காரணம் என் அம்மா தான், அம்மா ஒரு காரணம். அவங்களுக்கு ஒரு மகளிர் தின முதல் வாழ்த்துக்கள். அவங்க வந்து ஒரு தையல் ஆசிரியர் இருந்தாங்க, இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. 38 வருஷம் சர்வீஸ், ஒரு 6 மாதம் ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. எக்கச்சக்கம் பிள்ளைகளை உருவாக்குனாங்க தைலாசிரியர். வணக்கம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தில் தாமிரபரணி வாசகர் வட்டம் சார்பாக மகளிர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் வந்து கதை சொல்லும் நிகழ்வு போட்டிகள் நடந்தது, அதுக்கு பரிசளிப்பும் நிகழ்ச்சியும் நடந்தது. ரொம்ப ஆர்வமாக
இந்த மாணவ மாணவிகள் வந்து நூலகத்தில் வந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மேலுக்கு வரணும் அப்படின்னா நூலகத்தை தான் அவங்க பயன்படுத்தணும். ஸோ இந்த மாணவ மாணவிகள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இங்கே வந்துட்டுருக்காங்க. அதற்காக இந்த நூலகருக்கும் வாசகர் வட்ட தலைவருக்கும் வந்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசத்தியவள்ளி, மாவட்ட காப்பாட்சியர். உலக மகளிர் தினம் மீனாட்சி அம்மன் கலைஞர் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவுக்கு வந்திருந்த வாசகர் வட்ட தலைவர் முனைவர் சரவணகுமார், காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி மேடம், பேராசிரியர் விஜயலட்சுமி, நூலகர் பாமாவதி மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. மாணவர்கள் அதிகமாக புக்கை படிக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்லா படிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்.